பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோடு கூட சேர்ந்து ஆராதனையிலே கலந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கிறவர். ஒன்றோ இரண்டோ மூன்றோ பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் எந்த இடத்திலே கூடுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே நமக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவரை தேவாலயத்திலே ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆனாலும் நாம் எல்லாரும் வீடுகளிலே உட்கார்ந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், வார்த்தைகளை கேட்போம். நிச்சயம் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. அமேன். நான் இப்பொழுது இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு துவக்க ஜபத்தை நாம் செய்து பாடல்களை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். அமேன். ப்ரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ செய்த எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அற்புதங்களுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் கொண்டது எங்கள் வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீர் ராஜா. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ வியாதிகள் இருக்கும்போது எங்களை மரணத்திற்கு விடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இன்றைக்கு இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உந்தன் மகா பாரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லு. உந்தன் மகா பாரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பாரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பாரிசுத்த சொல்லு பரிசுத்த ரத்தத்தினாலே. உம் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவிடு அப்பா. உம் பரிசுத்த ரத்தத்தினாலே தூய்மையாக்கிடு. தூய்மை உள்ளே அழைத்து செல்லும். எல்லாரும் சொல்லுவோம், உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே. எஸ், அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை கடந்து போக பண்ணுவார். நம்முடைய வீடுகள் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பும். ஓ ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரம்பிடும். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், உந்தன்மாக பாரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், உந்தன்மாக பாரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும்.
பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் என்னை கழுவே உம் பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த ஆமே ஓர் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே தூய்மையாக்கிடும் இப்போ எங்க வீடு தூய்மையாகட்டும் எங்க இருதயம் தூய்மையாகட்டும் பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த இரத்தத்தினா என்னை கழுவ மாட்டுரே லம்தனாஷே நன்றி உம் பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த என்னை கழுவமாண்டூரே என்னை யாகிரும் இப்போ சொல்லுவோம் உள்ளே உள்ளே அழைத்து செல்லும் ஓ பிரசன்னதால் சேர்ந்து ஆராதிப்போம் உள்ளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள தேவ மகிமை இறங்கி வந்து வாக்கு தத்தங்களை கொடுக்குமே ஓ அநேக நாட்களாக பதில் வராத ஜெபங்களுக்கு பதில் வருமே அந்த சமூகத்தில் எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே கொண்டு போங்க உங்க பிரசன்னதா ஆம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேளை ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏதோ ஒரு விதத்துல உம்மை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு சௌரியங்களை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ராஜா ஒருவேளை அவர்கள் வீடுகளிலே இருந்தாலும் நீர் எங்கும் வருகிறவர் ராஜா எந்த இடத்துல நோக்கி கூப்பிட்டாலும் அந்த இடத்துல பிரசன்னராகிற கர்த்தர் அப்பா இப்பொழுது ஒவ்வொருடைய இல்லங்களும் கடந்து வாரும் நாங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கடந்து வாரும் எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுவீராக ராஜா இன்றைக்கு வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் உங்க மகிமை எங்களை முழுவதும் மூடிக்கொள்ளட்டும் ராஜா நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் தி லார்ட் நம்ம எல்லாரும் அப்படியே நீங்கள் உட்கார்ந்து கொள்வோம் நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர் உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரை விட நாம் தான் மிகவும் பாக்கியவர்கள் நாம் தான் மிகவும் பாக்கியவதிகள் ஏனென்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜனங்கள் இந்த லாக்டவுனில் அவங்க எத்தனை நாள் தான் சினிமா பார்ப்பாங்க எத்தனை நாள் தான் நாடகத்தை பார்ப்பாங்க எத்தனை நாள் தான் அந்த டிவியை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறாரு இந்த உண்மையுள்ள தேவனை தெரிந்து கொண்டதுனால தான் ஓரளவு நாம் சமாதானமாக இருக்கிறோம் நிறைய வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மளை தேற்றிகிட்டே இருக்கிறாரு ஆண்டவரே இல்லாத இயேசு இல்லாத வீடை நீங்கள் நினச்சி பாருங்களேன் இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப கொடுமை ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிப்போம் நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் ஆமென் ஹல்லேலூயா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ப்ரேஸ் ஹல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட் நீர் ஒருவரே நல்லவர் நல்லவர் ஆமே தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறா இயேசு ராஜா வருகிறா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறா
சேர்ந்து சொல்லோ யாரின் ராஜா
மகிமையில் ராஜா மகிமையில் ராஜா காலைகள் உயரட்டும் காலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் காலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா ரொம்ப அழகான ஒரு பாடல் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா ஒரு பிரவேசிக்கிறார் ஆமென் அவர் தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர் ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடுறோம் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தம் என்றோ அதன் குடிகளெல்லாம் அவரின் உடமை என்றோ தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவே ஆமென் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே குறைபடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆமென் இன்னொரு பாடலை கூட நம்ம பாடப்போகிறோம் ப்ரைஸ் தி லார்ட் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நன்றி ஆண்டவரே நன்றி 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 துதிப்பதேயன் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை பாடுவோம் துதிப்பதேயன் தகுதி அல்லோ இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தா ஜபம் நிறைந்த நேரம் தந்தா வேதம் நிறைந்த இதயம் தந்தா ஜபம் நிறைந்த நேரம் தந்தா கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா கருணை நிறைந்த கரங்கள் தந்தா கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா கருணை நிறைந்த கரங்கள் தந்தா துதிப்பதேன் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை சேர்ந்து பாடுவோம் துதிப்பதேன் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை வியாதியின் நேரத்தில் நமக்கு வல்லமை தருகிற ஒரு தேவன் சோதனை நேரத்தில் நமக்கு ஜெயம் தருகிற ஒரு தெய்வம் கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தருகிறவர் ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலமே தருகிறவர் அந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுவோம் ஓ வியாதியின் நேரத்தில் வல்லமை தந்தா சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா வியாதியின் நேரத்தில் வல்லமை தந்தா சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார் கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார் ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார் துதிப்பதேன் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை அப்பா துதிப்பதேன் தகுதி அல்லோ ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் பலவீன நேரத்தில் பல தந்தார் உண்மைதானே ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் நேரத்தில் பல தந்தார் செய்தி நேரத்தில் தூது தந்த
தந்தார் பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார் செய்தி நேரத்தில் தூது தந்தார் பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார் துதிப்பதே என் தாகுதி அல்லோ துதித்திடுவே இயேசுவை தாகுதியல்லோ துதித்திருவே இயேசுவை சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா சத்தியம் நிறைந்த சாவை தந்தா சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா சத்தியம் நிறைந்த சாவை தந்தார் இயேசுவில் நிறைந்த குணங்கள் தந்தார் ஒளி நிறைந்த வழி திறந்தார் இயேசுவில் நிறைந்த குணங்கள் தந்தார் ஒளி நிறைந்த வழி திறந்தார் துதிப்பதே தாகுதி அல்லோ இயேசுவை துதிப்பதே தாகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை ஹல்லேலூயா ரொம்ப அழகான ஒரு பழைய பாடல் உண்மையாகவே இந்த பழைய பாடல்களை எல்லாமே ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கிறது இது அந்த தேவ மனுஷன் சொல்றேன் எனக்கு ஒரே ஒரு தகுதி இருக்காது என்னன்னா ஆண்டவரை துதிக்கிறது வேதம் சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் உண்டு பண்ணதனுடைய நோக்கம் என்னன்னா ஆண்டவர் அப்படியே துதிச்சுட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே குறைபடாது ஒரு அருமையான ஒரு பிரதர் வந்து இந்த லாக்டவுனில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சாட்சி சொன்னார் என் இருதயத்திற்கு அந்த சாட்சி ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு பாஸ்டர் ஒரு நாளில் வந்து நாங்கள் வந்து 4 hours 4 மணி 4 டைம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா 4 times 4 டைம் வந்து மணி நேரங்கள் சாயந்தரமானால் மோகன் சிலாசரஸ் ஐயா வெளியிடுகிற அதை கேட்குறோம் காலையில் உங்களுடைய செய்தியை நாங்கள் கேட்குறோம் இப்படியே ஒரு 4 விசை நாங்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ரொம்ப ஆண்டவரோடு இருக்கிறோம் நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து கீபோர்டு எடுத்து அதை பாடி ஆராதிச்சு ஐயோ ஒரு பெரிய பரலோகம் மாதிரி இருக்கிறது இந்த லாக்டவுன் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இல்லையே நான் வந்து ஆண்டவரோடு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப லகுவாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நான் ஆண்டவரை ரொம்ப நெருங்க நெருங்க பாஸ்டர் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் கதவை தட்டி அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்து கொடுப்பீங்களா எங்களுக்கு வேணும் அப்படின்னு வாங்குறாங்க நான் வந்து லாக்டவுன் இல்லாத போது எவ்வளவு எனக்கு வந்து சம்பாத்தியம் இருக்குமோ அதே சம்பாத்தியம் லாக்டவுனில் கூட இருக்குது எனக்கு ஆண்டவர் போஷிக்கிறார் என்னை கர்த்தர் நடத்துகிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக குடும்பமாக ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுனில் ஆண்டவர் உங்களுக்கு வழியை தரப்பார் ஒருவேளை அப்படி நாட்கள் தானா கூட இது முடிஞ்சதற்கு பிறகு இந்த நாளில் உங்களுக்கு எந்தெந்த குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுக்கு அப்படியே தகுந்தது போல 100 மடங்கு நிறைவாய் நடத்த வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஹாலேலூயா ஹாலேலூயா இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம் நமக்கு இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து போகிறோம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை ஜீசஸ் ஓ ஹல்லேலூயா நன்றி ஓ சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட
யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல எல்லாரும் பாடுவோம் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே உம் தாழும்புகளா நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே நான் பலனானே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எல்லாரும் பாடுவோம் உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல கரங்களை மேலே தட்டி சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே அப்பா அவர் கிருபையினால நம்ம பிழைச்சு கொண்டோம் அவர் பாசத்தினால நான் திகைத்து போனேன் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை போல பாசம் காமிக்கிறதுக்கு யாருமே இல்லாண்டோரே யாருமே இல்ல யாருமே இல்ல யாருமே இல்ல உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா பார்த்து உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை எல்லாரும் சொல்லுவோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை விட யாருமே இல்லாண்டுரே சொத்து என்று அள்ளிக்கொள்ள கைய மேல தட்டி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சேர்த்து இயேசுவே 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 ஜீசஸ் இயேசுவே உமாவியினால நான் பிழைச்சு கொண்டேன் உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன் எல்லாரும் சொல்லுங்க இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஊழியம் செய்வாண்டவரே நம் தலரோது நேரே உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன் உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன் மொழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல ஓ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல இப்ப சொல்லுவோ இயேசுவே இயேசுவே
இயேசுவே ஓ எல்லா இயேசுவே 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 ஹalleluya நம்முடைய ஆண்டவரை போல உண்மையான சொந்தக்காரர் வேற யாருமே இல்ல ஆண்டவருடைய பிள்ளை சரியான சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் நம்மை உடைக்காத சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் நிறைய நேரத்தில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே சொந்தக்காரங்களுக்காக பயங்கரமான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்துருக்கலாம் சொந்தக்காரங்களுக்காக அவ்வளவு பணங்களை நீங்கள் அழிச்சிருக்கலாம் சொந்தக்காரங்களுக்காக அவ்வளவு உதவி செய்யலாம் நீங்கள் சொந்தக்காரங்களுக்காக போய் நிறைய இடத்துல நீங்கள் போய் நின்றுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு சொந்தக்காரங்களும் இல்லாமல் இருக்கலாம் ஐயோ என் கூட எந்த சொந்தக்காரங்களும் இல்லையே எல்லாருமே என்னை கைவிட்டாங்களே ஒரு சொந்தக்காரன் கூட என் பிரச்சனை இல்லை வரலையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையான ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார் உங்களை விட்டு விலகாத ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறதற்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார் அவர் வேற ஒருத்தருமே இல்லைங்க ஆண்டவர் தான் அந்த சொந்தக்காரர் கடந்த நாட்களில் அது வந்து தவறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு வயதான ஒரு தாயும் ஒரு மகனும் தனி ஒரு வீட்டில் குடியிருக்கிறார் அப்போது இந்த லாக்டவுனில் வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி மனசெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் தானே இருக்கிறீங்க நான் வீடு வரைக்கும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வச்சுட்டு இவங்க கிளம்பி வீடு வரைக்கும் போகிற அந்த இடையில இவங்களுக்கு கால் வந்துச்சான் அம்மா நீங்கள் வராதிங்க இங்கெல்லாம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வர வேண்டாம் ஏன்னா இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க இங்கே போலீஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி இவங்க அந்த வீட்டுக்கு வாசப்படியிலேருந்து அப்படி ரிட்டர்ன் வந்தாங்க அவங்க ரொம்ப துக்கத்தோடு சொன்னாங்க ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் போயிருக்கலான்னு பார்த்தா அவ்வளோ நன்மை எங்கள்கிட்டத்துலேருந்து வாங்குறவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒருவேளை எங்களுக்கு அது வந்துருமோன்னு நினச்சாங்கன்னு தெரியல என்னன்னு தெரில ஆனால் அவங்க என்ன எங்களை இது பண்ணலை ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த லாக்டவுனில் போவேணா அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வாங்க டீ குடிக்க ஓகே ஓகே அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல இன்றைக்கு நோய் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா எப்போ ஒருத்தரை அவங்க சேஃப்டியை மட்டும்தான் பார்ப்பாங்க தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா சொந்தக்காரங்களுக்காக உங்கள் குடும்பத்தையே நீங்கள் விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா நான் சொல்லுவேன் என் ஞாயிற்றுக்கிழமையாக நான் சொந்தக்காரங்களோட சேர்ந்து அப்படியே எங்கெங்கேயோ போயிட்டு இப்படி சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்காதீங்க சொந்தக்காரங்க சில சூழ்நிலையில் உங்களோட இருக்க மாட்டாங்க ஆனால் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற ஒரே சொந்தக்காரர் வேற யாருமே இல்லை ஆண்டவர் உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பார் அதான் உலகத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை நம்முடைய கடைசி வரை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் ஒருவேளை இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேர் சொந்தக்காரங்களை குறித்து இப்போ தான் பாச நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு கத்துறதை நன்மையாக தான் மாற்றியிருக்கிறார் நீங்கள் கத்தரை பிடிச்சிக்குங்க ஆண்டவரை உண்மையான சொந்தக்காரராக நினைங்க ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் ஆமேன்னு சொல்லுவோம் இந்த சரணத்தை ஒரு விஷயம் கூட நம்ம சேர்ந்து நம்ம பாடி உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் எல்லாரும் அப்படியே இருக்கிற வீடுகளில் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி சேர்ந்து பாடுவோம் நன்றி ஓ உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தமென்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை விட யாரும் இல்லை ஓ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை
சேர்த்து சொல்லிக் கொண்டே சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் என்னை பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சொந்தம் அப்படின்னு சொல்ல வரும்போது யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது அவங்க அம்மா அவனுக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு போல யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தகப்பனுக்கு சே ரொம்ப வீட்டோடையே இருந்த பிள்ளை ஆனால் அவன் போகிற வனாந்திர பாதையில் அவங்க அம்மா அவங்க கூட இருந்ததே இருக்கவும் முடியல நீங்க மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காது மனுஷன் எங்க கூட கடைசி வரை இருப்பான்னு நினைச்சு நீங்க எதையுமே சொல்லாதீங்க எதையுமே செய்யவும் வேண்டாம் நான் சொல்றேன் எல்லா மனுஷனும் ஒரு காலத்துல மாறதான் செய்யும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சத்தியத்தை கண்டிப்பா நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும் எந்த மனுஷனும் ஒரு நாள் மாறுவான் எப்பேற்பட்டவர்களா இருக்கலாம் பிரதர் இவங்க மாறுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அவங்க ஒரு நாள் மாறுவாங்க மாறுவாங்க மாறாதவர் ஒருவர் கர்த்தர் மட்டுமே எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாம் ஹல்லேலூ ஓ நன்றி உம் தாழும் புகழால் நான் சுகமானே வார்த்தையினால் நான் பலனானே எத்தனை பேர் இதை சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்க முடியும் எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தையினால நான் காயப்பட்டேன் எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தையினால நான் உடஞ்சு போனேன் ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால நான் பிழைச்சேன் உண்மைதானே மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு இருதயத்தை காயப்படுத்திருச்சு இல்லை உங்களை உடைச்சிருச்சு இல்லை உங்களை அள வச்சிருச்சு இல்லை ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை தேற்றிருச்சு இல்லை அப்படி நம்புறவங்க மட்டும் உங்க கையை மேல உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா உம் தாழும் புகழால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானேன் சேர்ந்து சொல்லுவோம் உம் தாழும் புகழ் உண்மை ஆண்டவரே உண்மை உண்மைப்பா 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 உண்மை உங்க வார்த்தையில தேற்றிருச்சுப்பா நான் சோர்ந்து போகும்போது தேற்றிருச்சுப்பா நான் விடுறதற்கு தகுந்திருக்கும் போது உங்க வார்த்தை என்ன தூக்கி நிறுத்திருச்சுப்பா உங்க வார்த்தை இல்லைன்னா நான் செத்துருப்போப்பா உங்க வார்த்தை இல்லைன்னா நான் ஜீவனோடு இருந்திருக்க முடியாதுப்பா உங்க வார்த்தை தாப்பா என்ன இத்தனவா நடத்திருச்சு இப்பவும் இந்த சூழ்நிலையில உங்க வார்த்தை தாப்பா என்ன நடத்துது உங்க வார்த்தை தாப்பா என்ன நடத்துது சொல்லுங்க ஒரு விஷய கூட உம் தாழும் புகழா சொல்லுங்களேன் உங்க வீடுகள்ல இந்த சத்தம் கேட்கட்டும் வார்த்தையினால் நான் பலனானே உம் தாழும் புகழ ஓ நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே நான் பலனானே சொந்தம் என்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் தனிமையா இருக்கிற அநேகர் ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆறுதல் படுத்துகிறத பார்க்கிறேன் ஓ உம்மை விட ஏதும் சொந்தம் என்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆறுதல் தனிமையா இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தேற்ற யாரும் இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களை தேற்ற இயேசு உங்க கூட உண்மையான சொந்தக்காரரா இருக்கு போன் கூட பேசலையே ஒரு விசாரிக்க கூட இல்லையே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட
யாருமே சொத்து என்று ரத்தரம் கேறவோ உம்மை விட ஹாலேலூயா இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே சேர்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்தாலினா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா எல்லாரும் சொல்லோ திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா அன்பிற்காக ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வது முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததே சேர்ந்து சொல்லுமோ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா இப்ப சொல்லுவோ இயேசுவே அன்பிற்காக ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்க்கிறவர்களுக்கு
தள்ளினவர்கள் மத்தியிலையும் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கும். எஸ், அவர் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பு உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்காக ஒரு பந்தி இப்பொழுது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவி. ஓ, எதிர்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணு. இப்ப கைய வைத்து சொல்லு, இயேசுவே, இயேசுவே, அப்பனே, இயேசுவே, இயேசுவே, நீரே 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 நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லு, tanare kapuro latte rashe sube nandri nandri ya nandri nandri ya alavilla anbir kaga nandri nandri ya nandri nandri ya o alavilla an காக நன்றி 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 ஜீசஸ், நன்றி 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 ஐயா நன்றி. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நன்றி நன்றி சொல்லுங்களேன். உங்க வீடுகளில் அந்த சத்தம் துணிக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி 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 இயேசுவே நன்றி. எஸ், ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, குயவன் ஒரு மண்ணை எடுத்து பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய கைகளிலே அந்த பாத்திரம் கெட்டு போனது. ஆனால் அவன் அதை அப்படியே விட்டு விடாமல் வேறே ஒரு பாத்திரமாய் அவன் வரைந்து கொண்டான். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை ஒரு புது பாத்திரமாய், உன்னை ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாய், உன்னை திரும்பவும் வணைந்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை தூக்கி போடுவ மாட்டார் ஆண்டவர், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார் ஆண்டவர். உன்னை ஒரு பெரிய பாத்திரமாய் கர்த்தர் வணைந்து கொண்டு அநேக லட்சங்களுக்கு பயன்படுத்துறது உண்மை. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து
கையை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்களோ, நீ இனி என்றும் எழும்புவதில்லைன்னு சொன்னாங்களோ, இல்ல 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 இல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்துட்டார், ஆண்டவர் உங்களை பார்த்துட்டார், ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாரு. ஓ, எல்லாமே முடிந்தது என்னை பார்த்து இகழ்ந்தது, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்த, ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஒருவர் கூறியதே, ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஒருவர் கூறியதே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே சொல்லுக, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாமே முடிந்தது என்று சொல்லும் போது, மனிதர்கள் முடிந்தது என்று சொல்லும் போது, நமக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிற கர்த்தர் அவனுடைய வாய் முடிந்தது என்று சொல்லும், ஆனால் ஆண்டவர் நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுவார். ஓ, எல்லாரும் அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி நன்றி நன்றி. எல்லாமே முடிந்ததில் என்னை பார்த்தீர், ஆமாப்பா, இனி என்றும் எழும்புவதில்லை. ஓ ஜீசஸ், சொல்லி நகைத்தன, அப்படிதான் சொன்னாங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துட்டேன் வாங்க கொடுக்கிறேன். நீங்க கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் மேன்மை எல்லாம் சொல்லுங்க. அப்பாவுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கத்த நடத்தினாரே, இந்த லாக்டவுன்ல இத்தனை நாள் நடத்தினாரே, போஷித்தாரே, சுகத்தை கொடுத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நம்மை கண்டதுனால அல்லவா எல்லாரும் விட ஒரு படி ஜாஸ்தியா வச்சாரு. சொல்லுவோம், நீங்க என்னை கண்ட விதம் லத்த நேரம் குணோ, என் உயர்வின் மேன்மை எல்லாம் இப்ப கை வச்சு நீ மட்டும் வருவனோ. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீங்க பெருகணும் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஓ, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் தகப்பனே,
இந்த வார ஆராதனையிலும் நாங்கள் கலந்து கொள்ள எங்களை ஜீவனோடு வைத்திருந்ததற்காய் நன்றி. எங்களை நாங்கள் பாதுகாத்தது அல்ல, எங்களை நீர் பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும், எங்களுடைய இருதயங்களை அது ஆற்றட்டும், தேற்றட்டும், அப்பா நடத்தட்டும். உம்முடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும், நீ நடத்தும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களோடு கூட சேர்ந்து ஆன்லைனில் ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு 7 நாட்கள் ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்றை நாம் வைத்திருந்தோம். சரியாக அது 10 மணிக்கு நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய நிறைவு நாள் இன்று தான், அதனுடைய கடைசி நாள். சரியாக 5 மணியிலிருந்து ஒரு 2 மணி நேரங்கள் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பமாகும். நம்முடைய கம்ஃப் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்று மாலையிலே அந்த உபவாச ஜபத்திலே முடிவு நாளிலே என்னோடு கூட சேர்ந்து 5 o'clock 5 மணிக்கு நீங்கள் இருக்கும்படியாக உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அந்த உபவாச ஜபத்தினுடைய 7 நாட்களும் கலந்து கொள்ள முடியாதவர்களா இருந்தால், நீங்கள் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு நாளுடைய செய்திகளும் ஆராதனைகளும் அதிலேயே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை அதை சேவ் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். அந்த 7 நாட்களும் குடும்பத்திற்கான நல்ல செய்திகளை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு அதை நாங்கள் பேசியிருக்கிறோம். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதன் மூலமாய் அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பினார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்காக ஒரு சிலர் நன்றாய் உழைத்தார்கள். நம்முடைய தம்பிக்கு கூட இருந்தாங்க, அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் என்னை ஏதாவது விசேஷமாய் ஜபத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடந்த வாரம் முழுவதும் அந்த கூடுகையில் இருந்ததுனால நிறைய பேரோடு பேச முடியவில்லை. இந்த வாரம் ஆனால் கொஞ்சம் அப்படி ஃப்ரீ பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரமும் ஒரு சில ஊழியங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாய் செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் தொடர்பு வைத்து கொள்ள கம்ஃப் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய தேசத்திலே மாற்றுவார். அதற்காக நாமும் அநேக பரிசுத்தவான்களும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் விளைவாய் நேரடியாக உங்களை முகமுகமாய் சந்திக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாம் திருவிருந்த ஆராதனையை ஒன்றாய் தேவனுடைய ஆலயத்திலே அதை பயபக்தியோடு நாம் செய்வதற்கு ஆயத்தமாவோம். ஸ்தோத்திரம். வீடுகளிலே திருவிருந்த ஆராதனையை நாம் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறதில்லை. அது அந்த அளவுக்கு ஒழுங்காகவும் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதனால் நம்ம திருச்சபையில் வைத்து 1 மாதம் காலதாமதமானாலும் திருச்சபையில் வைத்து செய்வதற்காக நான் விருப்பப்படுகிறேன். சில வீடுகளிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள். அதை அவ்வளவு பரிசுத்தத்தோடும் சில நேரத்தில் ஆசரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் திருச்சபையில் நாம் வெகு சீக்கிரத்தில் ஆசரிக்க ஆண்டவர் வழிவாசல்களை கர்த்த திறப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். வேறு விசேஷித்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. இனி கடந்த வருகிற நாட்களிலே அந்த மாதிரி விசேஷித்த அறிவிப்புகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நாங்கள் இந்த சேனலில் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நேரடியாக வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்திக்கு நான் போகிறதற்கு முன்பாக விசேஷமாய் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த லாக் பண்ணி இருக்கிறதுனால அநேக நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக வந்து நம்ம
இத்தனை நாட்களும் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு சாக்குப்போக்கு என்ன அப்படின்னா, ஐ ஆம் பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு நேரமே இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆலயத்திற்கு வர்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டோம். அது உண்மைதான். காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அதை செய்யலைன்னா நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துவோம், எப்படி கடன் கட்டுவோம் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்தது உண்மைதான். ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய டைம் கிடைக்கிறது. இந்த நேரத்தை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் என்கிற ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் எல்லாருக்குமே ஒரே போல கொடுத்துருக்கிறார். அது ஏழைக்கும் ஒரு 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 நாளில் 24 மணி நேரம் தான், பணக்காரர்களுக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான், வேலை செய்கிறவர்களுக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான், வேலை செய்யாதவர்களுக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணுறதில்ல. நிறைய பேர் தூக்கத்தில் கழிக்கிறாங்க, நிறைய பேர் செல்ஃபோன் நோண்டி கழிக்கிறாங்க, நிறைய பேர் டிவியை போட்டு பார்த்துட்டு இப்படியே டைம், இந்த காலங்கள் ஃப்ரீயாக இருக்கிற காலங்களை நீங்கள் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னா உங்கள் காலத்தில் ஆசீர்வாதங்கள் குறைபடும். அதனால் தயவு செய்து உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. இனி கடந்து போன இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு ரைட் டைம். நீங்கள் ஆண்டவரை நெருங்குறதற்கு, பைபிளை வாசித்து முடிக்கிறதற்கு, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு, தியானிக்கிறதற்கு, எதிர்காலத்தை குறித்த நிறைய திட்டங்களை எடுக்கிறதற்கு இந்த மாதிரி ஒரு டைம் இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நினச்சா கூட கிடைக்காது. அதனால் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த காலங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப இந்த காலங்கள் வரவே வராது. நான் இந்த ஒரு வாரமாய் அநேக டைம் இந்த லோத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கிறேன். இந்த லோத்தனுடைய வாழ்க்கையிலேயே அவன் இடறி போகிறதற்கு, விழுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன் அவன் டைமை வேஸ்ட் பண்ணதாங்க காரணம். பட்டணத்தினுடைய வாசலில் உட்கார்ந்து வர்றவங்களையும் போகிறவங்களையும் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்து பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். ஆபிரகாம் வளர்ந்துட்டே போனான், ஆனால் லோத்து வளர்ச்சி அடையலை. காரணம், நேரத்தை வீணடித்தான். டைம் ரொம்ப முக்கியம். வாலிப தம்பிக்கு ரொம்ப முக்கியம், வாலிப தங்கச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நேரங்களை வீணடிக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் செலவு செய்வீர்களே ஆனால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் பிஸியாக இருங்க. இந்த நாட்களில் பிஸியாக ஏதாவது நீங்கள் செய்யுங்க, யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதையெல்லாம் செய்வீர்கள்னு நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். கடந்த வாரத்தில் கொடுத்த ஒரு செய்தியினுடைய ஒரு பின்னணியை இந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே 17 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே 17 வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும். கவனிங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை சத்ருவுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவது எப்படி என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தைகளை கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார்.
இந்த உலகத்திலே வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்ருக்கள் இருக்கிறார்களா என்றால், கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்ருக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நல்லவர்களாய் வாழ்ந்தாலும், நீங்கள் யாருடைய பிரச்சனைக்கும் போகாதவர்களாய் இருந்தாலும், உங்களுக்கு தவறான காரியங்கள் எதுவுமே இல்லாதிருந்தாலும், நிச்சயமாகவே சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பித்தான் ஆவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சத்ருக்கள் இந்த உலகத்திலே இருந்தார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஒரு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே சத்ருக்கள் எதிரிகள் இருப்பார்களே ஆனால், மாம்சமான நமக்கு எதிரிகளாய் இருக்கிறவர்கள் அதிகமான பேராய் இருப்பார்கள். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சத்ருக்களை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்ருவை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி சத்ருக்கள் ஆயிருக்கிறாங்களே, நான் என்ன தீமை செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னிடத்துல என்ன தப்பு இருக்கிறது, காரணம் இல்லாமல் இவங்க சத்ருக்களாக இருக்கிறாங்களே. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட சொல்கிறான், எனக்கு காரணமே இல்லாமல் சத்ருக்களானவர் அநேகம் பேர். ஸோ சத்ருக்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எழுப்புறதற்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் காரணம் இருந்தால் தான் நமக்கு சத்ருக்கள் எழுப்புவாங்கன்னு சில நேரத்தில் காரணமே இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்புறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருக்கள் ஜெயிக்க போகிறதில்லை, எதிரிகள் ஜெயிக்க போகிறதில்லை. இதற்கு இதை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை அநேகம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். சத்ருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம், சத்ருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற தெய்வம், சத்ருக்களுக்கு முன்பாக நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் என்று வேதத்திலே நிறைய வாக்குத்தத்த வசனங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சத்ருக்கள் எப்பொழுதும் மேற்கொள்ள மாட்டார்கள், தேவனுடைய பிள்ளைதான் மேற்கொள்ளுவான் என்று ஆண்டவர் நிறைய திருஷ்டாந்தரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்களை கூட ஆண்டவர் அந்த பாதையிலே நடத்தி அவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்ருக்களை எல்லாம் ஆண்டவர் மடங்கடித்து அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த சத்தத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே காரணம் இல்லாமல் சத்ருக்கள் எழும்பி இருக்கலாம், உங்கள் மேல் பொறாமைப்பட்டு சத்ருக்கள் எழும்பி இருக்கலாம், உங்களை சுற்றி சத்ருக்கள் எழும்பி நிற்கலாம், உங்கள் சொந்தத்திலே சத்ருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாளும் அந்த சத்ரு உங்களை ஜெயிக்க போகிறது இல்லை. ஓ ஹாலேலூயா! அந்த எதிரான மனிதன் ஜெயிக்க போகிறது இல்லை, அந்த பிரச்சனை செய்கிற நபர் ஜெயிக்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதிரி ஜெயிக்க போகிறதில்லை, ஆண்டவர் நம்மை தான் ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவது எப்படி என்று ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். வேதத்தில் இருக்கிற ஒரு மனிதனை சுட்டி காட்டி அந்த மனிதன் எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினான் என்று சொல்லி, நீங்கள் வந்து வேதத்தில் ஈசாக்கை குறித்து உங்களோடு பேசி உங்களுடைய ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபித்தேன். அந்த காரியத்தை திரும்பவும் நான் ஞாபகப்படுத்தி அடுத்த காரியத்திற்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். ஆதியாகமம் 26 நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 26:16-17 அந்த சாப்டர் முழுக்க வாசிக்கும் போது ஈசாக்கை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ ஈசாக்குக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழும்பினார்கள், அவன் மேல் பொறாமைப்பட்டு அவன் உயர்கிறதை பார்த்த உடனே சத்ருக்கள் விரோதமாய் எழும்பி அவனை எப்படியாவது அவனுக்கு எதிரானவர்கள் எழும்பி அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் எழும்பினார்கள். ஆனால் அந்த எதிரிக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு போகவில்லை, அந்த எதிரிக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு போவான் என்று அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் அந்த மாதிரி ஆகலை, அவனிடத்திலே அந்த எதிரிகள் வந்து நாங்கள் உங்களிடத்தில் சேர்ந்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்றத குறித்து கடந்த வாரத்தில் முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது, இந்த ஈசாக்கு சத்ருக்களுக்கு முன்பாக இல்லைனா எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்கு அவனுக்கு இருந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் எதிரிகளை ஒரு நாளும் பார்க்கலை, எதை
பார்த்தானா, வாழ வேண்டிய உயர வேண்டிய வழிகளை அவன் பார்த்தான். சத்துருவை அவன் ஒரு காலத்தில் பார்க்கல, அதே நேரத்தில் இந்த சத்துருக்கு முன்பாக எப்படி நான் வந்து உயர்றது, இந்த சத்துருக்கு முன்பாக எப்படி வளர்கிறது என்று கான்சன்ட்ரேஷன். அவன் சத்துருக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தன்னுடைய உயர்வின் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அவன் எதிரிக்கு முன்பாக அவன் சாட்சியாய் நின்றான் என்கிறதை குறித்து கடந்த வாரத்தில் இந்த காரியத்தை ரொம்ப விளக்கமாய் தெளிவாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஸோ இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது அந்த சத்துருக்கு முன்பாக இவன், இந்த எதிரிக்கு முன்பாக இவன் வாழ்ந்து காட்டுவதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலிருந்தே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கூட எனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் நீங்கள் அதே 26 அதிகாரத்திலே 27 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்து விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29 வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கை வெறுத்தவர்கள், ஈசாக்கை துரத்தினவர்கள், ஈசாக்கு தோன்றின துறவை தூர்த்து போட்டவர்கள் அவனிடத்தில் வருகிறாங்க, வந்து சம்பந்தம் பேசுகிறாங்க. ஐயோ, நாங்கள் உங்களை தொடமாட்டோம், நீங்களும் எங்களை தொடக்கூடாது, நம்ம வந்து அதற்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுவோம் என்று அவனிடத்தில் பேசுகிறாங்க. இவங்க எப்படி பேசுனாங்க? அந்த சத்துருக்கு முன்னாடி ஒரு பெரிய கெத்தான ஆளாய் இந்த ஈசாக்கு நின்றுட்டு இருக்கிறான். சத்துருக்கு முன்னாடி தோற்று போனவனாய் அல்ல, சத்துருக்கு முன்னாடி சாதிக்கிறவனாய், சத்துருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி அப்படி கெத்தா நின்றுருக்கிறான். நீங்க என்ன பகைச்சிங்கல்ல, என்ன விட்டு போனீங்கல்ல, என்னட்ட இப்படி பேசுனீங்கல்ல, நான் தோன்ற துறவையெல்லாம் நீங்க தூர்த்து போட்டீங்கல்ல, இன்னைக்கு என்கிட்ட எதுக்கு வந்தீங்கன்னு இவன் அந்த இடத்துல வந்து அதிகாரியை போல பேசுகிறார். அப்போ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் நீங்க சத்துருக்கு முன்பாக எதிரிக்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுறதற்கு காரணம் எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆண்டவருடைய பிள்ளையே, ஈசாக்குனுடைய எதிரி சொல்லுகிறான், எதிரி சொல்றான், நீ அவன் ஈசாக்கு கேட்கிறான், ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் என்று சொன்ன அந்த கேள்விக்கு ஈசாக்கை வெறுத்த அந்த சத்துரு, அந்த எதிரி என்ன சொல்றான் அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஸோ நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை எதிரிக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால், எதிரிக்கு முன்னாடி கெத்தா நீங்க நிக்கணும்னா, நான் நம்புறேன் உங்க டேலண்ட் இல்லை, உங்க பணம் இல்லை, உங்களுடைய வசதிகள் இல்லை, எதிரிக்கு முன்னாடி நான் எப்படியாவது வாழ்ந்துருவேன், எதிரிக்கு முன்னாடி நான் எப்படியாவது நின்றுவேன் நினைச்சு நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறதுனால நீங்க அவனுக்கு முன்னாடி வெற்றியா இருக்க முடியாது. நான் பார்த்த எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், எதிரி யாராவது ஒருத்தர் வெட்கப்படுத்தி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு விரோதமாக எதிரி எழும்பின உடனே எப்படியாவது இவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினச்சி போய் ஒரு லோன் எடுத்து ஒரு பைக் வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, பார் உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேனா இல்லையான்னு பாரு, உனக்கு முன்னாடி நான் பிஸ்னஸை பண்ணி ஜெயிச்சுக்கிறேனா இல்லையான்னு பாரு, இப்படி ஆரம்பித்த பல பேரை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், தோற்று போய் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அந்த சத்துருக்கு முன்னாடி நிற்கக்கூட முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் வந்த எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிரிக்கு முன்பாய் வாழ்ந்து காட்டுவதற்கு உங்களுக்கு ரோஷம் வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எரிச்சல் வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு அப்படித்தான், நான் சொல்றேன், அது உங்களை
கொடுக்குற ஒரு சக்தியா கூட இருக்கலாம். அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும், அது தேவைதான். ஆனா அதே அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததுனால, இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால, இல்லைன்னா ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுனால, சத்துருக்கு முன்னாடி ஒரு நாளும் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து வாழ முடியாது. சத்துருக்கு முன்னாடி ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றார். சத்துருக்கு முன்னாடி கெத்தா நீங்க நிக்கணும்னா உங்க கூட யார் இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்காமல், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கூட இல்லாமல், சத்துருக்கும் முன்பாக எதிரிக்கு முன்பாக நீங்கள் வெற்றியாய் வாழ முடியாது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை விட்டு விடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழணும்னா, உங்க பலத்தினால நீ அவனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியாது. உங்க பலத்தினால அல்ல, யார் தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால், ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை உயர்த்தும் போது, உங்களை சுற்றி இருக்கிற எதிரியெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? பா, நீ உயர்ந்துட்ட, நீ பெரியாள் ஆயிட்ட, ஆனா உங்களிடத்துல உன்னிடத்துல ஒன்னே ஒண்ணு கண்டு கொண்டோ, உன்னுடைய திறமை அல்ல, உன்னோடு யார் இருக்கிறார் என்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, எதிரியினால் மனம் உடைந்து போனீங்களோ, ஒருவேளை எதிரி உங்களிடத்துல சவால் விட்டு கொண்டே இருக்கிறானோ, எதிரி உங்களிடத்துல பார்த்து பார்த்து உங்களை ஏளனமாய் சிரித்து கொண்டிருக்கிறானோ, நீ என் முன்னாடி வாழ்ந்து காமி பார்த்துடலாம்டா, என் முன்னாடி நீ நடந்து பார்த்துடலாம், என் முன்னாடி நீ உயர் பார்த்துறதான் போற. உனக்கு முன்பாக சவால் விட்டார்களோ, உங்களை யாராவது சபித்தார்களோ, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய இடம். தேவனை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே, இந்த சத்துருக்கு முன்பாக நான் நிற்கிறதற்கு, இந்த எதிரிக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுவதற்கு நீர் என்னோடு கூட இருப்பீராக. நீர் என்னோடு கூட இருந்தால், நீர் என்னை ஆசீர்வதித்தால், நீர் என்னோட நடந்து வந்தால், நீ என்னுடைய கையின் பிரயாசத்திலே இருந்தால், நிச்சயமா அவனுக்கு முன்பாக நான் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள், ஹாலேலூயா. வேதத்திலே நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, 29 பின்னணி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சோ எங்களுக்கு முன்பாக நீ வெற்றியா இருக்கிறீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிச்சது யாருன்னா, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் வேதத்திலே அந்த மனிதனை அல்ல. நீங்கள் இன்னும் ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, 2 ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 14 நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், 2 14 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 14 ஸ்தோத்திரம், 14 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஆசா என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. அவனுக்கு முன்பாக பல லட்சக்கணக்கான ஜனங்கள், ராஜாக்கள் வந்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இவனுக்கு பலன் இல்லை. அவனுக்கு முன்பாக எதிரிகள் வந்து அப்படியே சத்தம் போடுகிறார்கள். எப்படி ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அவங்களுடைய மனசுல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஆணித்தரமாய் அவர்களை நம்பினார்கள். ஆனா இந்த ஆசா ராஜா என்ன செய்தான் அப்படின்னா, ஆண்டவரே, என் பலத்தால இந்த எதிரியை நான் ஜெயிக்க முடியாது, நான் என்னுடைய திறமையினால இந்த எதிரிக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்ட முடியாது, ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம்.
இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் போகிற வழியை இன்னதென்று அறியாதிருக்கிறோம். ஆதலால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். இந்த ஆசா ராஜாவை போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறதற்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து, இயேசுவே எங்களால் நிற்க முடியாது, நீர் எங்களோடு கூட வாரும், நீர் எங்களோடு கூட இரும், அவரை நெருங்கி அவரோடு சேர்ந்து அவரோடு பழகி அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து அவருடைய சமூகத்தில் சிந்தி ரோடு முழுக்க நடந்து பாத்ரூமில் அழுது ரோட்டில் அழுது வீட்டில் அழுது போகிற இடமெல்லாம் கண்ணீரை சிந்தி, அப்பா 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 நீர் என் கூட இருந்தால் ஜெயிப்பாப்பா, நீ என் கூட இருந்தால் தாண்டுவாப்பா, நீர் என் கூட இருந்தால் இவனுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போக மாட்டாப்பா, நீ என் கூட வரணும்ப்பா, என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன நடத்தணும்பான்னு சொல்லி உங்க கூட ஆண்டவரை நீங்கள் அழைத்து கொண்டு போவீர்களே. ஆனால் நான் எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்திலே உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் மிகப்பெரிய ஆட்கள், உங்களிடத்துல சவால் விட்டவங்க பெரிய பெரிய ஆட்கள், அவர்களுக்கு முன்பாக நீங்க கால் தூசி கூட இல்லை. அவங்க கோடீஸ்வரங்க, அவங்க பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்க பெரிய ஆஃபீஸர், அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சொன்னாங்க நீ ஒன்றும் இல்லாமல் போவேன்னு. அவங்க பெரிய அவங்க பெரிய தீர்க்கதரிசி, அவங்க உங்களை பார்த்து சொன்னாங்க நீ ஒன்றும் இல்லாமல் போவேன்னு சொன்னாங்க. உன்னை பார்த்து பேசின எல்லாரும் இதை போல எத்தனை பேரை பார்த்துருக்கோம் தெரியுமா, எத்தனை பேர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தெரியுமா, நாங்கள் சொன்னது நடக்காமல் போனதே இல்லைன்னு உங்களை பார்த்து சவால் விட்ட நிறைய பேர். நீங்களும் கூட மனசில் அப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு தான் இருக்கலாம். உண்மை பாஸ்டர், அவ்வளோ பெரிய தேவை. நீர் பெரியவர், என்னிடத்தில் பேசின மனிதனை விட பெரியவர், எனக்கு சவால் விட்ட நபரை விட பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் வல்லவர். நீங்க ஆண்டவரோட நெருங்கி 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 கர்த்தருக்குள்ள பலப்பட 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 அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆச்சரியமாய் அற்புதமாய் நீங்கள் விழுவீர் என்று நினைக்கிறார்கள். நீ ஒன்னும் இல்லாம போவேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா வளர்ந்து 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 ஒரு பெரிய ஆலமரமாய் நிற்கும் போது நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்வார்கள், நிச்சயமா இது இவன் பலன் அல்ல, நிச்சயமா இது இவனுடைய டேலண்ட் அல்ல, நிச்சயமா இது இவனுடைய பின்னணி அல்ல, யாரோ இவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, யாரோ இவனை தூக்கி விட்டுருக்காங்க, யாரோ இவனை கை தூக்கி விட்டுருக்காங்க, யாரோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா அவங்கள பார்த்து நீங்க என்ன சாட்சி சொல்லுவீங்க தெரியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணது உங்களை மாதிரி ஒரு சார் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணது உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்காரரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணது வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். நான் அவரை தேடினேன், நான் அவரோடு வாழ்ந்தேன், நான் அவரோடு இருந்தேன், அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு உதவி செய்ததினாலே இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹாலேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவையானது ஒன்று என்னன்னா, நீங்கள் எதிரிக்கு முன்பாக வாழ வேண்டும் என்றால், எதிரிக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால், நீங்கள் யாரை தான் பிடிச்சாகணும்னா ஆண்டவரை பிடிச்சே ஆகும். ஆண்டவரை பிடிக்காம நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எதிரிக்கு முன்பாக வெற்றியாக வாழ முடியாது. நீங்கள் இந்த திருநெல்வேலிக்கு போகிற பக்கத்தில் இந்த விண்ட் மில்ஸ் நிறைய இருக்குது, நிறைய. அதே போல் ஒரு பகுதியில் வந்து ஒரு விண்ட் மில்ஸ் பண்ணுறதற்காக ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு இடத்தை வாங்கினார். அந்த இடத்துல ஒரு திருச்சபை ஒரு ஓரத்தில் ஒரு இடத்துல கட்டப்பட்டிருந்தது, அது அவருடைய இடம். அப்போ அந்த ஓனர் போய் கேட்டாராம்மா, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம்மா, இல்லை இது எனக்கு கர்த்தர் தரிசனமாக கொடுத்த ஒரு இடம், இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன ஆலயத்தை கட்ட சொன்னார், ஸோ இந்த இடத்துலேருந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் இந்த இடத்த விட்டு மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே
அப்போ அவர் சொன்னாராம்மா, மாற்ற மாட்டீங்க அப்படின்னா நான் வந்து பிரச்சனை தான் பண்ண வேண்டியது இருக்கும், நான் வந்து அந்த விண்டு மில் கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த இடத்துல நான் வந்து பிளான்ட் பண்ணிடுவேன். பண்ணினதற்கு பிறகு அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கவர்மெண்ட்டே உங்களை இந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடும். இதுக்கு பக்கத்தில் யாரும் ஜனங்கள் இருக்க முடியாது. இதுக்கு பவர் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வாகனங்கள் நிப்பாட்டக்கூடாது, கட்டடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, இது ரூல்ஸு, அப்புறம் நீங்களாகவே மாற்ற வேண்டியது இருக்கும்னு சொன்னார். இவர் உடனே சரி அப்படின்னு அமைதியாக விட்டார். அதே போல் அந்த ஒரு பெரிய கோடீஸ்வரன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விண்டு மில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனுடைய ஒரு ரக்கம் மட்டும் பெரிய லாரியில் வச்சு அது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டை கொண்டு வந்து அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அவர் வந்து பிளான் பண்ணிட்டார். எல்லாம் நட்டாச்சு, எல்லாம் ரன்னாக போகுது. அதனுடைய அந்த ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து அதை ரன் பண்ணுறதற்காக வர்றாங்க, அது ரன் ஆகலை. அதற்கு பிறகு ஒரு இன்ஜினியர் போய் அடுத்த இன்ஜினியர், அடுத்த இன்ஜினியர் போய் அடுத்த இன்ஜினியர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட இன்றைக்கு 8 வருடம் ஆகிறது. 8 வருடமாக எத்தனையோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஆனால் யாராலையுமே அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணவே முடியலை, பண்ணவே முடியல. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரியை குறித்து அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும், நான் சொல்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர், உங்களை அழைத்தவர் அவர்களை காட்டிலும் பெரியவர், உங்களை வேறு பிரித்தவர் அவர்களை காட்டிலும் பெரியவர். உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் யார் என்று சொன்னால் அவர் சாதாரணமானவர், அவர் பெரிய ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் அந்த மகிமையை ஏன் விடுறீங்க, அந்த பிரசன்னத்தை ஏன் விடுறீங்க? நான் சொல்கிறேன், அவர்களுக்கு முன்பாக உங்களை கோடிக்கணக்கில் உயர்த்துற அவர்கள் நினைத்தால் கூட, எட்டி பார்த்தால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அவங்க பிரமித்து பார்க்குற அளவுக்கு, அவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். ஸோ நம்பர் 2, தேவனுடைய பிள்ளைகள், எதிரிக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னா உங்கள் பலத்தினால ஒரு நாளும் நீங்கள் வந்து முயற்சி எடுக்காதீங்க, அது முடியாது. நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறை தான் இப்படி பார்க்குறேன். பாருங்க, அவங்க முயற்சி எடுத்து போய் கடையில் இது லோன் போய் 500,000 ரூபாய் லோன் வாங்கி என்னை இப்படி அவமானப்படுத்தினான் பாஸ்டர், என்னை இப்படி அவமானப்படுத்தினவனுக்கு முன்னாடி நான் வந்து தலைநிமிர்ந்து வாழணும், அவன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், நானும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி 500,000 ரூபாயை பேங்கில் போய் லோன் எடுத்து வாங்கி அதை கட்ட முடியாமல் திருப்பி அவன் ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்கு கீழே போய் இனி தற்கொலை பண்ணுறது கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. கர்த்தர் கைவிட்டார்னு வந்து நிற்கிறாங்க. இல்லை இல்லை, எதிரி அப்படி சொன்ன உடனே போய் லோன் வாங்குறதுக்கு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் அப்படி சொன்ன உடனே நீங்கள் போய் கடன் வாங்குறதுக்கோ நீங்கள் பொருள் வாங்குறதுக்கோ ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் எதற்காக அதை அனுமதிக்கிறாருனா, அப்படி அந்த மனிதன் சொல்லும்போது நீங்கள் ஓடி எங்கே வரணும் அப்படின்னா, ஆண்டவரே இப்படி இந்த மனுஷன் பேசிட்டாப்பா, ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாப்பா, ஆண்டவரே இந்த சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேற யாருப்பா இருக்கா, உங்களை தவிர வேற யாருப்பா என்னை உயர்த்த முடியும், உங்களை தவிர யாருப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, நீங்க எனக்கு ஒரு வழியை கொடுங்க ஆண்டவரே, நீர் என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்திலே விழுவோமே ஆனால், கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படிவிடுவோமே ஆனால், நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே இதை குறித்து பல மனிதர்களுடைய சத்தியத்தை நீங்கள் வந்து வாசிக்க முடியும். நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், தாவீதற்கு விரோதமாய் சவுல் ராஜா எழும்புகிறார், எழும்பி அவனை வந்து தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு அவர் துரத்தி கொண்டே இருக்கிறார். எதற்காக அவர் துரத்துகிறார் என்று சொன்னால், நீ எப்படி வாழ்ந்துருவ பார்க்கலாமே, நீ எப்படி ராஜ்ய பாரத்தில் உட்காருவ பார்க்கலாமே, நீ ராஜ்ய பாரத்தில் உட்கார முடியாது,
அவராகவே அவனுக்கு அவனை குறித்து ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வந்து நீ ராஜ்ய பாரத்தில் உட்கார முடியாது என்று தாவீதை வந்து துரத்து துரத்துன்னு துரத்துறாரு. ஆனால் நம்ம நினைக்கலாம், தாவீதிற்கு அன்றைக்கு அவனோடு கூட ஒரு சில பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அவனுக்கு அன்றைக்கு ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் தாவீதோட எப்பவுமே இருந்துச்சு. பொதுவாக வந்து ஒரு நல்லவர்கள் இருப்பார்னா அவங்க கூட ஒரு 10 பேருக்கு பிடிக்குன்ற மாதிரி இந்த தாவீது பராக்கிரமசாலி, கோலியாத்தை கொன்றவன், அதனால ஒரு கூட்டம் அவனோட எப்பவுமே இருந்துருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, சவுல் இப்படி எச்சரிப்பு கொடுக்கும்போது, சவுல் இப்படி வந்து எதிராக எழும்பி உன்னை கொன்றுவேன்னு சொல்லி துரத்தும் போது, ஏய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம வாங்க ஒரு கூட்டமாக எழுப்பி நம்மும் ஒரு ராஜ்யத்தை எழுப்பி அவருக்கு விரதமாக போராடுவோம் அப்படின்னு நினைப்போம். இல்லைனா நம்முடைய ராஜ்ய பாரத்தை பலப்படுத்த நினைப்போம். அப்சலோமை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய தகப்பனாரை வீட்டை விட்டு அனுப்புறதற்கு முன்பாக அநேக ஜனங்கள் தன்னுடைய தகப்பனாரோட வழக்க தீக்க வர்றவங்களை எல்லாம் இடையில இவன் பார்த்து சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள முத்தம் கொடுத்து இப்படி பல ஆட்களை அவன் சேர்த்தான. பல ஆட்களை சேர்த்து தகப்பனுக்கு விரதமாக எழும்பினான். ஆனா தாவீதிற்கு கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரவே இல்லைங்க, வரவே இல்லை. சவுல் ராஜா தனக்கு விரோதமாய் எழும்பி தன்னை அழிக்க நினைத்ததற்கு பிறகு இவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு ஒரு க்ரௌடை ரெடி பண்ணணும்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் தாவீது ஒன்று மட்டும் நினைத்தான், என்ன மட்டும் நினைத்தானா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருமாண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை ராஜாவாய் உயர்த்துறது நீர் தான், என்னை அலங்கரிக்கிறது நீர் தான், நானா ஒரு முயற்சி எடுக்க விரும்பலைன்னு கர்த்தரை நெருங்க நெருங்க, கர்த்தரை தேட தேட ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தரவனை அந்த சவுல் ராஜாவுக்கு முன்பாகவே கர்த்தரவனை உயர்ந்த இடத்துல வைத்தார். ஹலேலூயா. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக எதிரிக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ்ந்து காட்டுவது, எதிரிக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் உங்கள் பலத்திலே அல்ல, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிங்க, ஆண்டவரை இறுக்கமாக பற்றி பிடிங்க, ஆண்டவரிடத்தில் அழுங்க, ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க, ஆண்டவரிடத்தில் உதவியை கேளுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யும் அப்பான்னு சொல்லுங்க, என்னை நிமிர பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்காமல் இருப்பாரோ, வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரோ? அவங்க நினைப்பாங்க இவன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க, இவனுக்கு என்ன இருக்குன்னு நினைப்பாங்க. அவர்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை வைத்து உங்களை கணக்கு போடுவார்கள், உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பை வைத்து, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வைத்து, உங்கள்கிட்ட இருக்கிற பேக்ரவுண்டை வச்சு அவங்க உங்களை பார்த்து கணக்கு போடுவாங்க. ஆனால் மனுஷன் போடுகிற கணக்கு அல்ல, பரலோகம் உங்களை குறித்து வேற கணக்கு போடுது, கர்த்தர் உங்களை வச்சு வேற கணக்கு போடுறாரு. நான் நம்புறேன் பரலோகம் உங்களை குறித்து போடுற கணக்கு உங்கள் படிப்பை வச்சும், உங்கள் சொத்தை வச்சும், உங்கள் பேக்ரவுண்டை வச்சும் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அவரை வச்சு தான் கணக்கு போடுது, அவரை வச்சு தான் கணக்கு போடுது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் என்ன ஒன்று ஞாபகம் வருது. ஒரு கிராமத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டி ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி பிடித்து ஆலயத்திற்கு தவறாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கள் வந்து ஒரு சின்ன வயல்வெளியை வச்சுருந்தாங்க. அந்த வயல்வெளியில் வந்து அவர்கள் விவசாயம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து நிறைய மாடுகளை வளர்த்துட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் இவங்க ஆலயம் முடிச்சுட்டு வரும்போது அவர்களுடைய அந்த வேளாண்மையில் கொஞ்சத்தான் அந்த மாடு வந்து மிதித்து அழிச்சிருந்துச்சு. உடனே இவங்க போய் அந்த பணக்காரர்கிட்ட கேட்டார், நம்ம ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் மாடை கொஞ்சம் கட்டி வச்சுருக்க கூடாதா, இது பாருங்கள் இவ்வளோ மேஞ்சிருக்குது, இப்படி நஷ்டப்படுத்திருச்சேன்னு சொன்ன உடனே அந்த பணக்காரர் இவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்றது இதில் சொன்னாராமா, பச்சை பச்சை பச்சைன்னு இருந்துச்சுன்னா மாடு மேயத்தான் செய்யும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே அந்த பணக்காரரோட என்னால் போராட முடியாதப்பா, நான் இதை விட்டுட்டு ஆலயத்துக்கு தான் போகிறேன், வேறு எங்கேயும் நான் போகிறதில்லை, நீங்கள் தான் இந்த வயலுக்கு பாதுகாப்புன்னு அடுத்த வாரம் ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போனாங்களாமா.
ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் தாண்டி வந்து அந்த பணக்காரர் இந்த பாட்டி அம்மாவை சந்திச்சாரம்மா. சந்திச்சு அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம்மா, அம்மா நீ ஏதாவது செய்வினை ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியாமான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சாம்மா, செய்வினை செஞ்சு வச்சுக்கலாமா, என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை என் மாடை அவுத்து விட்டா கரெக்டாக உன்னுடைய வரப்பு வரைக்கும் வருது, அந்த வரப்பு வரைக்கும் வந்த உடனே யாரோ ஒருத்தர் பளீர்னு அடித்தது மாதிரி அங்கேருந்து வேகமாக ஓடி வருது. இது ஒரு டைம் இல்லை, கிட்டத்தட்ட அஞ்சாறு டைம் நான் பார்த்துட்டேன், என்ன ஏதாவது செய்வினை செஞ்சு வச்சுருக்கிறியா அப்படின்னு. உடனே இந்த பாட்டி அம்மா சொன்னாங்களாம்மா, செய்வினையெல்லாம் செய்யலையா, எங்களுக்கு தூதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார், தூதர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள், எனக்காக கர்த்தர் அங்கே சுடருடி பட்டயத்தை வச்சிருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளை, எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுறதற்கு, எதிரிக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, அவனுக்கு முன்னாடி கெத்தா நிற்கணுங்க, அவனுக்கு முன்னாடி குறைஞ்சி போகக்கூடாதுங்க, அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிக்கணுங்க. அது எப்போ தெரியுமா? நம்பர் டூ, இரண்டாவது, உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணும்போதோ, உங்கள் முயற்சியில் எடுக்கும்போதோ, உங்கள் காலில் எழுந்து போராடுவதோ, நீங்கள் அந்த வேலைக்கு போனால் ஜெயிச்சிடலாம், இந்த வேலைக்கு போனால் ஜெயிச்சிடலான்றதோ இல்லை. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானா, நீ எங்கள் கூட உங்களோட நெருக்கமாக இருந்தா அவனுக்கு முன்னாடி நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரேன்னு. நீங்கள் முழங்கால் படியிடும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஸ்தோத்திரம், எஸ்தர் மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் வந்து ஐந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனான, ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியால் அகாஸ்வேரின் ராஜ்யமங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். நன்றாய் கவனிங்கள். இந்த ஆமான் இந்த மொர்தகாயை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிந்த சத்தியம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது மொர்தகாய் தன்னை வணங்காததை ஆமான் நினைத்து, ஆமான் அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்துட்டான், அந்த ராஜா அரண்மனையில் அவன் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். ஆனால் இந்த மொர்தகாய் வந்து ஒரு சாதாரணமான அந்த பில்டிங்கினுடைய வாட்ச்மேன், அவ்வளோதான், ஜனங்களுக்காக அவங்க கேட்டை திறந்து விடுற அளவுக்கு ஒரு சாதாரணமான வேலையில் இருக்கிறான். உடனே இவனுக்கு மொர்தகாயை மட்டும் கொல்றது அற்ப காரியமாக இருந்துச்சாம். இவனை மட்டும் கொல்லக்கூடாதுரா, இவனை குடும்பத்தோடு அழிக்கணும், இவனை வம்சத்தோடு அழிக்கணும். இவன் ஒரே ஒருத்தன் செய்த தவறுக்காக இவனை வம்சத்தோடு அழிக்கணும்னு அவன் நினச்சிட்டான். நினச்சதுனால இவனுக்கு விரோதமாக இப்பொழுது ஆமான் எதிரியாய் மாறிவிட்டான். எதிரி பயங்கரமாக அவன் நினச்சா எதை வேண்டாலும் செய்யலாம். வேதம் சொல்லுது, உங்களுக்கு தெரியும், இந்த மொர்தகாய்க்கு விரோதமாக ஆண்டவர் மொர்தகாய்க்கு விரோதமாக இந்த ஆமான் வந்து பெரிய தூக்கு மரத்தை நாட்டுகிறான். இவனை வந்து தூக்கில் மாட்டி சாகடிக்கிறத ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் பண்ணி எல்லாரையும் அழிக்கிறதற்காக சித்தம் கொண்டார். இப்போ அந்த எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த மொர்தகாயையும் ஆண்டவர் அழகாய் நிறுத்தினார், ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினார். ஏன் ஆண்டவர் அவங்கள நிறுத்தினார் அப்படின்னா, மொர்தகாய் ஆமான் தனக்கு விரோதமாய் எழும்பின உடனே ராஜாவினிடத்துல போய், ராஜா இந்த மாதிரி நான் ஒரு நாள் உங்களை உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலை, இல்லை ஏதோ ஒரு விதத்துல ராஜாவை போய் தாஜா பண்ணலான்னு நான் நினைக்கல. வேதம் சொல்லுது அந்த இடத்துல மொர்தகாய் செய்தது என்னவென்றால், நேர கர்த்தர் சமூகத்தில் ராஜாத்திக்கு ஆள் அனுப்புறான், இந்த மாதிரி இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துலேருந்து வரும், நீ உடனே முழங்கால் படிப்போடு, நீ உடனே ஆண்டவரை தேடு, எல்லாருமே ஆண்டவரை தேடலாம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தால் ஆண்டவர் செய்வார். உடனே அங்கு உபவாசம் ஆசரிக்கப்படுகிறது, அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். எதிரிக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சும் போது ஆண்டவர் இறங்கி வந்தார். பாருங்க, ஆமானுடைய ஆலோசனையை கர்த்தர் தாறுமாறாக்கி போட்டார். ராஜாவுடைய சமூகத்தில் ராஜா சொல்லுகிறார், நான் ஒருவனை உயர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லி மொர்தகாயை உயர்த்தினார். ஆமான் அன்றைக்கு எந்த ஆமான் வந்து
மொர்தகாயை தூக்குறதன் தூக்கில் போடுவதற்காக ஒரு தூக்கு மரத்தை நாட்டினானோ அந்த தூக்கு மரத்திலே ஆமானே போடுற அளவிற்கு வேதம் சொல்லுது அவனுடைய குடும்பம் முழுக்க அப்படி போனது. என்ன எதனால் இப்படி நடந்துச்சுன்னா, சத்ருக்கு முன்னாடி ஜனங்களெல்லாம் ஆடி பாடினார், சந்தோஷப்பட்டார்கள், எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார்கள். வேற எதனாலையும் இல்லை, கர்த்தரை தெய்வமாகிக்கொண்டு ஆண்டவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உள்ளத்தில் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். எஸ், எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை பேரும் ஒன்று மட்டும் நீங்கள் செய்தால் போதும், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை 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 ஆண்டவரை நெருக்கம், ஆண்டவரை அளவுக்கு அதிகம், ஆண்டவரை மேன்மைப்படுத்தி ஆண்டவரோடு நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு விசை நடந்த ஒரு சம்பவம், மறக்கவே முடியாத ஒரு தெய்வம் ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் வந்து ஒரு டெடிக்கேஷன் சர்வீஸ், ஒரு வீடை கட்டி அதை திறப்புலாம் நடத்துகிறாங்க. அப்போ அவர்கள் வந்து ஒரு அவர்களுக்கு பிரியமான, அவர்களுக்கு இஷ்டமான, அவர்கள் போகிற திருச்சபையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அன்றைக்கு இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்போது அவர்கள் வந்து அவர்களுக்கு பிரியமான ஒரு நபரை வைத்து அந்த வீடு திறப்பு விழா செய்கிறார்கள். என்னையும் அழைச்சிருந்தாங்க. உடனே நானும் அந்த ஜபத்திற்கு நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு சின்ன சர்ச்சு, ரொம்ப குட்டியான திருச்சபை, ஒரு வீட்டில் தான் அந்த திருச்சபையை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். உடனே நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். போகும்போது அந்த இடத்துலேயே அந்த வீடை ஓப்பன் பண்ணவர், அந்த ரிபன் கட் பண்ணவர் வந்து பக்கத்தில் நானும் பைபிள் வச்சுருக்கும் போது அவர் என்னை பார்த்து கேட்டார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமாம் நான் ஊழியக்காரர் தான், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் உடனே அந்த என்னுடைய சர்ச்சு நடத்துறதுக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு, கையை காமிச்சு இதோ இங்கே தான் என்னுடைய சர்ச்சிருக்கு, இங்கே தான் அந்த வீட்டில் தான் சர்ச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே சொன்னார், அதோ அங்கே வந்து மூளை தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சும்மா ஒரு கிண்டலாக ஒரு நக்கலாக அவர் பேசினார். நான் ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டு அவர் பேசின உடனே சுற்றி இருந்த அவரோடு சேர்ந்த ஒரு சிலர் வந்து ரொம்ப சிரித்தாங்க. எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து வயசு ரொம்ப சின்ன வயசு, ஊழியம் ரொம்ப சின்ன ஊழியம். அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப, அவர் வந்து ஒரு பெரிய இடத்தினுடைய ஆள் தான், அவருக்கு நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. அது சொன்ன உடனே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சே, இப்படி போய் சொல்லிட்டாரே, இப்படி போய் சொல்லிட்டாரு, இப்படி இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வந்து என் மனசில் ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களை விட ஆண்டவர் வந்து ஒரு படி ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சி, அன்றைக்கு நான் ஊழியம் செய்கிற அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருந்த அந்த வீட்டினுடைய மொட்டை மாடியில் சரியாக 10 மணிக்கு அந்த மொட்டை மாடிக்கு போனேன்னா, குறைஞ்சது ஒரு 12 மணி வரைக்கும் அந்த மொட்டை மாடியில் நடந்துகிட்டே இருப்பேன். நடந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு நேராக கரங்களை நீட்டி அழுவேன், ஆண்டவரே இந்த பக்கத்துலேருந்து ஜனங்கள் வரட்டும், ஆண்டவரே இந்த பக்கத்துலேருந்து ஜனங்கள் வரட்டும்ப்பா, இந்த பக்கத்துலேருந்து 1000 ஜனங்கள் வரட்டும்ப்பான்னு சொல்லி மொட்டை மாடியில் நின்று அழு 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 அழுன்னு அழுவேன் பல மாதங்கள். ஆனால் அந்த நாட்களிலெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஊழியத்தை ஆண்டவர் வளர்த்தினார். ஆண்டவர் ஊழியத்தை மேன்மைப்படுத்தினார். ஊழியத்தில் நிறைய வாசல்களை ஆண்டவர் திறந்து, ஆண்டவர் திருச்சபைகளை கட்டி கொடுத்து, ஆண்டவர் ஜனங்களை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், இந்த பலிபீடத்திலேருந்து நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கு அந்த மனுஷனுடைய வார்த்தை அப்படி எனக்கு நேராக சொல்லப்பட்ட போது அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, அந்த எதிரிக்கு முன்பாக என்னை நிற்க வச்சது என் தாளந்தல்ல, என் பிரசங்க வரம் அல்ல, எனக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்து இதோ சர்ச்சை கட்டிக்கிங்க அப்படின்னு சொன்னதல்ல. நான் வேற யாரையும் பிடிக்கல. ஆண்டவரே, அவங்க பேசுறது உண்மைதான்ப்பா, அவர்களுக்கு முன்
முன்பாக நான் ஏளனமாக்கப்படுற மனுஷனா தான் இருக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். நான் நிக்க முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு இந்த பட்டணத்துல யாரும் இல்லை, எனக்கு தோள் கொடுக்கறதற்கு யாரும் இல்லை, எனக்கு இந்த திருச்சபையை நடத்துறதுக்கு இடம் இல்லை, நீங்க தான் என்னை அங்கீகரிக்கணும், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால பண மணி நேரங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு உண்மையா சொல்றேன். மொட்டை மாடியில் போய் முழங்கால நிற்பேன், மொட்டை மாடியில் போய் நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவேன், மணலுக்கு மேலே போய் முழங்கால நிற்பேன், பாறைக்கு மேலே போய் முழங்கால நிற்பேன், கோயம்புத்தூரில் அநேக பகுதிகளில் வெறும் மண்களில் போய் முழங்கால நிற்பேன். ஆண்டவரே நீர் என் கூட இருமப்பா, நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் என்னை கனப்படுத்த முடியும், உமக்கு பிரியமாய் பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க நெருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க கேட்க எந்த மனிதர்களெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, எந்த மனிதர்களெல்லாம் நக்கல் பண்ணாங்களோ, அவங்க இன்னைக்கு அந்த எந்த வீடு டெடிகேட் பண்ணாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர் கடந்த நாட்களில் ஒரு ப்ரேயருக்கு வந்தார். வந்த உடனே என் ரெண்டு கையையும் பிடிச்சேன், ரெண்டு கையையும் பிடிச்சேன், அவருடைய தலை மேலே வச்சேன், அவருடைய தலை மேலே வச்சு சொன்னேன், பிளஸ் பண்ணுங்க ஃபாதர், என்னை பிளஸ் பண்ணுங்கள், என்னை நல்லா பிளஸ் பண்ணுங்கள். அவரும் அன்னைக்கு அவங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணவர் தான், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஜனமே, நீ உடஞ்சு போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் சொந்தக்காரர்கள் எனக்கு எதிரிகளாய் மாறிவிட்டார், என் நண்பன் எனக்கு எதிரியாய் மாறிவிட்டார், என் கூட வேலை செய்கிறவர்கள் எதிரியாய் மாறிவிட்டார், எப்போ விழுறான்னு பார்த்துட்ருக்கான், எப்போ ஒன்றும் இல்லாமல் போவான்னு பார்த்துட்ருக்கான், எப்போ இவனை குறித்து அசுத்தமாக பேசலான்னு காத்துட்ருக்காங்க, இவன் வீட்டில் எப்போ தீமை நடக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. என்னை சுற்றி பல எதிரிகள் எழுப்பிட்டாங்க, அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வாழ்ந்து காட்டுறதுக்கு எனக்குள்ளே எதுவுமே இல்லை பாஸ்டர், எந்த தாளந்தும் இல்லை, எந்த பண வசதியும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாருமே இல்லை பாஸ்டர், நான் எப்படி வாழ்ந்து காட்ட போகிறேன் எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு தெரியல, என் பிள்ளைய நான் எப்படி திருமணம் பண்ணி வைக்க போகிறேன், நான் எப்படி அந்த வீடு கட்டி முடிக்க போகிறேன், நான் எப்படி இந்த படிப்பை நான் முடிக்க போறேன், எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல, என்னால முடியாது பாஸ்டர், என்னால முடியாது. அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துரும் போல, அவங்க பேசுறது மாதிரி தான் நடந்துரும் போல, அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போயிருவோம் போல தெரியுது, அவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு போயிருவோம் போல தெரியுது. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் அநேக இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற ஒருவர் உண்டு, உன்னை அலங்கரிக்கிற ஒருவர் உண்டு, உன் தலையை நிமிர பண்ணுகிற ஒருவர் உண்டு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்க போகிறான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்லுகிறார், கர்த்தருடைய பாதத்தை பிடியுங்கள், ஆண்டவரை நெருங்கி சேருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் உன் கண்ணீரை ஊற்று, நான் எந்த முயற்சியை எடுக்க போறதில்லை, எனக்கு வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், அவருடைய சமூகத்தில் மணி நேரங்கள் அழுது காத்து போது ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார், அந்த சத்துருக்கு முன்னாடி ஒரு நாள் வாழ்ந்து காட்டி, ஒரு நாள் வாழ்ந்து அவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜபத்தில் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுக்க போகுது, எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, உம்மை நான் விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான், என்னை உயர்த்துகிறவர் நீர்தான், என்னை அலங்கரிக்கிறவர் நீர்தான், சத்துருக்கு முன்பாக நான் தலை நிமிர வேண்டும் என்றால் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள், எத்தனை பேர் ஆண்டவரை சேருகிறீர்கள். அப்படியே நீங்கள் இருக்கிற வீடுகளிலே முழங்காலே நின்று அப்பாவை பார்த்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஹாலேலூயா, என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற ஒரு தெய்வம், என்னை நடத்துகிற ஒரு தெய்வம், உம்மை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, உம்மை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, ஓ நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்தீரப்படுத்தோ,
கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே நன்றி 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 ஓ கர்த்தாவே நான் நிலையற்றவர் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே நான் நிலையற்றவர் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே என்னோர் கூட சேர்ந்து சொல்லுவோம் சீருமாயும் எளிமையும் மான என்மேல் நினைவாய் இருப்பவரே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி கர்த்தாவே நிலையற்றவர் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே நான் நிலையற்றவர் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என தாங்குபே தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என தாங்குமே தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோள்களில் சுமந்தீடுமே தயங்கிடும் நேரத்தில் தேவா தோள்களில் சுமந்தீடுமே இப்ப சொல்லும் கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுவீரே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே கர்த்தாவே நான் நிலையற்றவன்
என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நினைத்தால் சகலமும் நடக்கும். ஆண்டவரோடு நீங்கள் இருந்தால் சகலமும் நடக்கும். எதிரிக்கு முன்பாக உங்களால் வாழ்ந்து காட்ட முடியாது. எல்லாரும் தெளிவாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் வாழ்ந்து காட்ட முடியாது. நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்று முயற்சி எடுத்த பலர் தோற்று போயிட்டாங்க, பலர் தோற்று போயிட்டாங்க, பலர் நஷ்டப்பட்டாங்க, பலர் கடன்காரர்களாக மாறிட்டாங்க. நாங்கள் நிற்போம், பாருங்க, நிற்போம் நிற்போம். உங்கள் பலத்தால் முடியாது. நான் நம்புகிறேன், எதிரிக்கு முன்பாக, சத்ருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதற்கு உங்கள் கூட ஆண்டவர் மட்டும் உறுதியாய் ஆண்டவரோடு இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி உங்களை வெற்றியாய் நிறுத்த வல்ல. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த நாட்களை யாரும் வீணடிக்காதீர்கள். ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் வாழ்ந்து ஆண்டவரோட பேசிட்டே இருக்கு. நிறைய பைபிள் வாசிங்க, நிறைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்க. சண்டை போட்டு கொள்ளாதிருங்க, சமாதானமாக இருங்க, ஈஸியாக எடுத்துக்கோங்க, பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. நிறைய நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கட்டும். இந்த லாக்டைம் நிறைய உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். ஆண்டவர் மேலே நம்பி நிறைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும். பயப்பட வேண்டாம், எதற்காகவும் பயப்படாதீங்க. பயப்படுகிற செய்தியை நீங்கள் கேட்க வேண்டாம், சேஃப்டியாக இருக்கு. ஆண்டவருக்கு கூட இருப்பார், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே என்னோடு கூட கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக ராஜா, உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் மகிமையாய் நீ நிறுத்துவீராக தகப்பனே. அவருடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்குவதாக. யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தேவைகளோடு இருக்கிறார்களோ, அவருடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு ஒரு உதவியை ஆண்டவர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பட்டணத்தை நோக்கி பாரும், எங்கள் தேசத்தை நோக்கி பாரும். ஆண்டவரே, ஜனங்கள் தத்தளிக்கிறார்களே, ஜனங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்களே. இந்த பொல்லாத வியாதி எங்களுடைய தேசத்தை விட்டு கடந்து போய் சீக்கிரத்தில் ஒரு சேமத்தை கத்தர் கட்டளையிடும். தகப்பனே, உங்களை ஆராதிக்கிற நாள் சீக்கிரம் வரட்டும். திருச்சபையிலே சேர்ந்து ஆராதிக்கிற நாள் சீக்கிரம் வரட்டும். முகமுகமாய் பிள்ளைகளை பார்க்கிற நாள் வரட்டும். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் காத்துட்டீங்கப்பா, தீங்குகள் வராம காத்துட்டீங்கப்பா. இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்குகளும் வராமல் நீங்கள் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உதவி செய்கிற ஊழியத்தில் என்னோடு கூட இருந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இன்று மாலையில் நடக்கிற 5 மணி நடக்கிற 7 நாள் உபவாச ஜபத்தினுடைய நிறைவு விழாவை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக ராஜா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். நீர் கூடவே இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் நம்ம நேரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கொடுப்பத. ஆமேன், ஆமேன், ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கூட இருப்பார். இன்று மாலையிலே 5 மணிக்கு சரியாக நமக்கு கம்ஃபர்ட் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் நமக்கு இந்த உபவாச 7 நாள் ஃபேமிலி ஃபாஸ்டிங் பிரேயருடைய கடைசி செக்ஷன் எல்லாரும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.